ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஞ்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான். டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது டிஎன்ஏயோட ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது ஜென்ரல் ரேங்க், ரேங்க் எவ்வளோ. செகண்ட் காலத்தில் இருக்குது அப்ளிகேஷன் ஐடி. தேர்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமு. ஃபோர்த்து காலம் வந்து என்ன கம்யூனிட்டி. ஃபிஃப்த்து காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப், சரியா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 200 out of 200 எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர், சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சரியா. அப்போ அபோவ் 190 மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அதாவது 195 மேலேயே, 195 மேலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 512 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 195 மேலேயே இருக்காங்க, சரியா. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து TNAU அதாவது மெயின் கேம்பஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியும், வெறும் 60 சீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது, இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 120 சீட் தான் இருக்கும். அப்போ 512 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃபுக்கே 512 பேர் இருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதில் சில பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில பேர் வந்து டாக்டருக்கு போயிருக்கலாம், சில பேர் தான் போவாங்க, எல்லா பேரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சில பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கலாம், சரியா. இந்த மாதிரி சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க, கடைசி ரேங்க் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம், கடைசி கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம், சரியா. அப்போ நமக்கு கடைசியாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா 36,720 பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 36,720 பேர் கடைசி கட் ஆஃப் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79. என்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் இருக்காங்க, சரியா. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ரேங்க்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா. உங்கள் ரேங்க்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு மொத்தம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா சீட்டும் சேர்த்து ஒரு 6,000 சீட்டு தான் நமக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு இருக்கும். பார்க்கலாம் உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிடும், சரியா. இந்த ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. நீங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.